வெல்கம் பேக் டு கிட்டு சமையல். இன்றைக்கி நம்ம கிட்டு சமையலில் பார்க்க போகிறது கொள்ளு இட்லி பொடி. இதுக்கு கொள்ளு தனியாக பண்ண முடியாது, அது கூட கொஞ்சம் ஐட்டம் சேர்த்து நம்ம பண்ணுறோம். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கொள்ளு 1/2 கிராமோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இங்கே சேர்த்துருக்கேன், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். மசூர்தால் 1 கப்பு, பச்சரிசி 1/2 கப்பு, பெருங்காயத்தூள், காஞ்ச மிளகாய் 10, பூண்டு 1 ஸ்பூன், எள், அப்புறம் 1/2 கிராம் 1/2 கப்பு, சன்னா தால் 1/4 கப்பு, உளுத்தம்பருப்பு 1 கப்பு, இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிடணும். அப்புறம் 1 கைப்பிடி அளவுக்கு கறிவேப்பிலை எடுத்துக்கணும். இப்போ இது மசூர் தால், உளுத்தம்பருப்பும் கடலைப்பருப்பு, கொள்ளு, பெருங்காயத்தூள், பச்சரிசி, காஞ்ச மிளகாய், பூண்டு, எள், கறிவேப்பிலை, இதெல்லாம் எடுத்தாச்சு. கடாயில் 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு உளுத்தம்பருப்பும் கடலைப்பருப்பு அப்புறம் மசூர்தால் பச்சரிசி கொள்ளு காஞ்ச மிளகாய் பூண்டு கறிவேப்பிலை இதெல்லாம் சேர்த்தாச்சு. இதை நல்லா வறுக்கணும். கொஞ்சம் கடைசியாக தான் அந்த எள் சேர்க்கணும். ஸோ இது ரொம்ப ஜாக்கிரதையாக கிளறி கொடுத்துட்டே இருக்கணும், தீஞ்சு போயிடக்கூடாது. கடலைப்பருப்பு கொஞ்சம் டைம் எடுக்கும், அதனால் கிளறி கொடுத்துட்டே இருக்கணும். இப்போது 1/2 ப்ரௌனிஷ் ஆகிடுச்சு, இன்னும் ரொம்ப நிதானமாக பண்ணிகிட்டு இருக்கணும். இது இப்போது அந்த எள் சேர்த்துடலாம், சேர்த்து திருப்பி நல்லா வறுக்கலாம். பெருங்காயத்தூளும் சேர்த்தாச்சு. கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுடலாம். ஆறுனதும் மிக்சியில் போட்டு நல்லா அரைக்கணும். இப்போ நல்லா ஆறிடுச்சு, இதை வந்து அப்படியே மிக்சியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பண்ணி தேவைக்கு உப்பும் சேர்த்து இது மாதிரி பிடிச்சி எடுக்கணும். இது ரொம்ப நல்லாவே இருக்கும், சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், இட்லி தோசை கூட சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ஹெல்த்தியான கொள்ளு இட்லி பொடி பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் கிட்டு சமையல்.